முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகளிர் சங்கக்கார போன்ற செல்வியின் அபிமானம் பெற்ற வீரர்கள் சம்பந்தமாக மிகவும் மோசமான முறையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அன்று 2011 நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்ததாக அவர்கள் இன்று போலீசாரிடம் போயிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விசாரணை முடிவு என்று இருந்தபோதும் பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கின்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட சூது சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவதும் குற்றமாகவே அந்த சட்டத்தில் ஏற்பாடுகள் இருக்கிறது. அதற்கு அமைவாக இலங்கை போலீஸ் திணைக்களம் அதே போன்று சட்டமாக திணைக்களம் அந்த பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுக்கு எதிராக கட்டாயமாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐசிசி தலைவராக வரக்கூடிய சங்கக்கார அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் அது பாரதூரமான விளைவு. அவர் எம்சிசிக்கு தலைவராக இருக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்தில் அவருக்கு இருக்கிற சர்வதேசத்தில் அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை நாம் விளையாட்டு ரசிகர்கள் என்ற வகையிலும் இளைஞர்கள் என்ற வகையிலும் மிகவும் விரும்பும் இந்த மாதிரியான விளையாட்டு குற்றச்சாட்டுகள் மூலமாக இந்த உலக பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க அகௌரவம் தொடர்பாக அவர்கள் மானநஷ்ட வழக்குகளை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. அவர் பாரபூர்வமான ஒரு குற்றச்சாட்டு.